ஹலோ விபஸ், சாம்சங் கேலக்ஸி M54 5G மொபைல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலை இந்த இயரோட எண்டிங்கில் இல்லை 2023 ஸ்டார்டிங்கில் இந்த மொபைலை லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸ்லாம் ஆன்லைனில் லிங்க் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் நம்ம இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். 6.67 இன்ச்சஸில் சூப்பர் ஆம்லெட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்க சாம்சங் M53 5G மொபைலில். இப்போ இதில் 90Hz ஒரு சின்ன டவுன் கிரேடுன்னு கூட சொல்லலாம். 5G டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் ஃபோனில் 5G டிஸ்பிளே கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பேட்டரிக்கு வருவோம். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 6000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா 5000mAh பேட்டரி தான் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு நல்ல அப்கிரேடுன்னு சொல்லலாம். ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 25W அதே தான். 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, ஆனால் பாக்ஸில் சார்ஜர் கொடுக்கறதில்ல அவங்க. இதை பற்றி பேசினதுனால நம்ம பாக்ஸில் என்னென்ன இருக்குங்கிறதையும் அப்படியே சொல்லிடுறேன். மொபைல் கொடுக்குறாங்க டைப் சி டு டைப் சி போர்ட்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம் இஜெக்டர் பின் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் குயிக் ஸ்டார்ட் கைடு அப்படிங்கிற ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோதான் பாக்ஸில் கொடுக்குறாங்க. சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M53 கொடுக்கல, அதனால இந்த வாட்டி கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. இப்போ கேமரா பார்ப்போம். ரியரில் பேக் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 64MP மெயின் கேமரா, செகண்ட் கேமரா 12MP, தேர்ட் கேமரா 5MP, அதுக்கப்புறம் ஒரு 2MP கொடுப்பாங்க. கேமராவில் அப்கிரேடா இல்லை டவுன் கிரேடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபோனில் பார்த்தீங்கன்னா 108MP கேமரா கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி 64MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. வெறும் நம்பர் வைஸில் பார்த்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. மொபைல் லான்ச் ஆகி பக்கத்தில் வச்சு கம்பாரிசன் பண்ணால் மட்டும் தான் தெரியும், அதனால நம்பர்ஸை எடுத்துக்காதீங்க. ஆனால் 2MP கேமராவுக்கு பதிலாக 5MP அந்த மேக்ரோ கேமராவை இதில் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இது அப்கிரேடுங்கிறதா. ஃப்ரண்ட் கேமரா, அதாவது செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் என்ன ப்ராசர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 888 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 2021 பார்த்தீங்கன்னா பல ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த சிப் செட் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. இது ஒரு நல்ல பவர்ஃபுல் சிப் செட் தான். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வெர்ஷனில் மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 920 ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி பரவாயில்ல, Snapdragon மூவ் ஆயிருக்காங்க. இது ஒரு நல்ல மூவ்னு சொல்லலாம். இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 குறைவாக இருக்கலாம் அப்படிங்கிறதா எதிர்பார்க்கலாங்கிறத வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை வியூவர்ஸ்.